வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ், இண்டிகேட்டர் வீடியோஸ் இருக்குது. அது பார்க்குற மூலிமா உங்களால் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இப்போ மார்னிங்கில் குரூடாயில் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். குரூடாயில் பார்த்தீங்க அப்படின்னா 4270 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நல்லா அப் ட்ரெண்டில் மேலே ரைஸ் ஆனாலும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா 4300 ரேஞ்சில் நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் 4300 ரேஞ்ச் போனோன்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு சின்ன டவுன் ஆச்சு. டவுன் பார்த்திங்கன்னா 4250 ரேஞ்ச் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அடுத்து 4250 வந்து இப்போ குரூடாயில் பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒரு டர்ன் ஓவர் ஆகி ஒரு சப்போர்ட்டிவாக வந்து ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 50 பாயிண்ட் ரேஞ்சில் நல்லா வந்து செட் ஆயிருக்கு. ஸோ அப்சைடில் பார்த்திங்க அப்படின்னா 4300, டவுன் சைடில் பார்த்திங்கன்னா 4250 சொல்லிட்டு ரேஞ்ச் செட் ஆகிட்டு மார்க்கெட் இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ 4300 ரேஞ்ச் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனோன்னு பார்த்திங்க அப்படின்னா குரூடாயில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் மேலே ரைஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் வந்துருக்கு. 4300 ரேஞ்ச் பிரேக் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே தான் வந்து வரும். ஸோ அகெயின் வந்து குரூடாயில் டவுன் சைடில் வந்து போகிறக்குரிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 4300 ரேஞ்ச் பிரேக் ஆகணும் அப் ட்ரெண்டாக மாறுறதுக்கு. அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் உங்களுக்கு 451.70 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா 453.40 வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து காப்பர் வந்து கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த 443 சடனாக ஒரு ஸ்பைக் போனதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு 453.40-50 கிட்ட. ஸோ ஒன்ஸ் 453.50 அந்த ரேஞ்சுக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து டவுன் சைடில் கீழே உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன தான் மார்க்கெட் டவுன் சைடில் வந்தாலும் இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் இறங்கிட்டனால 451.50 அந்த ரேஞ்சுக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து காப்பருக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ மார்க்கெட் இறங்கினாலும் 451.50 பிரேக் ஆனால் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நெக்ஸ்ட் லெவல் செல்லிங் வந்துட்டு காப்பரால் போக முடியும். ஸோ 451.50 பிரேக் ஆகலை அப்படின்னா காப்பர் வந்து இங்கேருந்து யூட்டன் ஆகி மறுபடியும் மேலே போகிறக்குரிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காப்பருக்கு ரெசிஸ்டன்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா 453.50 வந்து இருக்கனால 453 அதுக்கு மேலே போனாலே வந்து 453.50 பிரேக் அவுட் ஆகும். அந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகெயின் நியூவாக புதுசாக வந்து ஏறுறக்குரிய சான்சஸ் ரொம்ப அதிகம். அடுத்து ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்கன்னா 183.25 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு சின்ன பாசிட்டிவ் பயஸில் இருந்தாலும் மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே உழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கீழே உழுகிறது பார்த்தீங்க 182.50 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்துச்சு. 182.50 நல்ல சப்போர்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டை வந்து ஒரு பேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கேயே வந்து ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்கன்னா 183.50 க்ராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக மாறக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் பேஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறது 182.50. அதே மாதிரி 182.50 க்ராஸ் ஆகி கீழே கொஞ்சம் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா கூட மார்க்கெட் வந்து ட்ரெண்டே சேஞ்ச் ஆகி டவுன் ட்ரெண்டாக மாறக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக, அதாவது ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டே வந்து மாறும் ஜிங்கில். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.